ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உளுத்தம் பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இது கூட அரைக்கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கேன், நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதோடைய கலர் வந்து அங்கங்கே கொஞ்சம் கலர் கலராக மாறி இருக்கும், உள்ளே வந்து அந்தளவுக்கு வறுப்பட்டுருக்காது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ ஸ்லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது ரெண்டு பல் பூண்டு, ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு ஒன்றோ ரெண்டோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வறு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு அதிகப்படியான சூடு தேவையில்லை, பருப்பில் இருக்க சூடே போதும். இப்போ ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மையை அரைக்க தேவையில்லை, லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாவே போதும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சம் கூட உப்பு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி தொலைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உளுந்து சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிடிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.